ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஜவ்வரிசி வடாமுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த ஒரு பேஸ்ட் தான். ஃபஸ்ட்டு அரை கிலோ பச்சை மிளகாவை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சிட்டு அஞ்சு எலுமிச்சை பழ சாரியும் சேர்த்து அதை நல்லா மூடி வச்சிடுங்க. இந்த ஜவ்வரிசி வடாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிலோ ஜவ்வரிசி வேணும். அதனால் நான் அரை அரை கிலோ பேக்கெட்டாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது ஊறி வரும்போது அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த ரெண்டு ஜவ்வரிசி பேக்கெட்டையும் நான் பிரித்து கொட்டிட்டு அதில் ஃபுல்லாக நிறையற மாதிரி தண்ணி விட்டு அதை மூடி வைக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக சிங்க் ஆகிற வரைக்கும் அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு இதை ஓவர் நைட் மூடி வச்சிடுங்க. இப்போ நீங்கள் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த ஜவ்வரிசி, நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து நல்லா உப்பி ஊறி இருக்கும். ஸோ இப்போ அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசியை அந்த தண்ணியில் போட்டுருங்க. ஜவ்வரிசி தண்ணியோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா வேகணும். அது வெந்துருச்சான்னு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜவ்வரிசி வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அதை எடுத்து வச்சக்கப்புறமா இது வந்து நல்லாவே ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது ஆற ஆற திக் ஆகிறனால நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து அந்த எலுமிச்சை பழ சாரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் நம்ம வந்து இந்த ஜவ்வரிசி வடாமல் காய வைக்க போகிறோம். இந்த ஜவ்வரிசியோட இந்த மிக்சர் வந்துட்டு நல்லா ஆற ஆற அது வந்து திக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்போ அது இன்கேஸ் திக் ஆயிடுச்சுன்னா தண்ணி விட்டு அதை ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வாங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் விட்டு அதை காய வைங்க. இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் இல்லை. ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் விடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால இது வந்து ஒவ்வொன்றும் சிலதெல்லாம் ஒவ்வொன்றும் சேர்ந்துக்கும். அதுவும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இப்போது எங்களுக்கு நிறைய வேணுங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ஷீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ வேணுங்கும் போது பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அன்றைக்கி சாயங்காலமே இது நல்லா காஞ்சக்கப்புறமா இது வந்து ஒரு அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தாலும் வரும். ஆனால் நீங்கள் இதை எண்ணெயில் போடுற அளவுக்கு இன்னும் காயலை. ஒரு ரெண்டு நாள் இதை நீங்கள் திருப்பியும் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சிங்கன்னா இது நீங்கள் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.